வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம், வடசென்னை 800 உலகநாதபுரம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த கொரோனா இதில் தீநுண்மையிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் அடினியன்னு சொல்கிற இந்த டெசர்ட் ரோஸ், பாலை மலர், பாலை ரோசா, அந்த அடினியத்தினுடைய சீட்ஸை விதைச்சி சின்ன ஒரு ட்ரே பாக்ஸில், ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி நாற்றங்கால் விதைச்சி அதை நம்ம பதியம் பாத்திகளை இது பண்ணுற மாதிரி வயல்களில் நாம் அதை விதைச்சி, விதைகளை விதைச்சி இப்போ நாற்று வந்திருக்கு, அடினிய நாற்று. அது நம்ம ரெண்டு செட்டாக வந்து விதைச்சோம், உங்களுக்கு தெரியும். ஒன்று 60, ஒன்று வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு 50 விதைகள் ஒன்றும் ஒரு 60 விதைகளுமாக நம்ம விதைச்சோம். விதைக்கும்போது அதோடைய மீடியம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 4வது நாள் நாட்டையும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு, 7வது நாள் காட்டியிருக்கேன், இன்றைக்கி 11வது நாள், இன்றைக்கி 10வது நாளும், இன்னொரு செட்டு வந்து 11வது நாளும் இன்றைக்கி வந்திருக்கு. இது ஏறக்குறைய வந்து நமக்கு 90 விழுக்காடு மேலே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த முறைமை வந்து நல்ல ஒரு அழகான ஒரு முறைமையாகவும், எளிதான முறையில் நாட்டுகள் வந்து வளர்க்குற ஒரு முறையாக இருக்குது. நான் வந்து மண் கலவை வந்து என்ன செய்தேன்னு சொன்னால், கொஞ்சம் கொக்கோ ஃபீட் கொஞ்சம் என்கிட்ட இருந்துச்சு, நீங்கள் அதுக்காக கஷ்டப்பட வேணாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து கிராமவாசிகளாக இருந்தீங்கன்னு சொன்னால் கிராமப்புறங்களில் உங்களுக்கு வந்து நெல் உமி கிடைக்கும், அது பயன்படுத்திக்கலாம். மிக்சப்பாக தான் நான் சொல்கிறேன், தனியாக பயன்படுத்திங்கன்னா அது பெரிய செடிகளே தென்னங்கண்ணுகளே வந்து எரிக்கிற அளவுக்கு அது அதனுடைய உஷ்ணம் இருக்கும். அதனால் அந்த அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உமிகை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து மில்லுங்களை போட்டு எரிப்பாங்க, இதே உமியை எரிப்பாங்க, அந்த உமியினுடைய சாம்பல் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம். அது கூட தோட்டமாக நெல்லாமல் போட்டு நீங்கள் மிக்ஸப்பாக பண்ணி வேர்கள் இலகுவாக போகிற மாதிரியும், கொஞ்சம் நீர்பிடிமான வச்சுக்கிற மாதிரியும் நீங்கள் ஒரு செட்டப்பை பண்ணிட்டீங்கன்னா, மண்ணில் அதில் நட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக வருது. இது நான் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு முன்னால் இப்போ நான் காட்டிகிட்டே இருக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து இந்த அடினியன் சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு ஆய்வு வந்து தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் முன்னால் பாருங்கள், இது வந்து 60 சீட்ஸ். இது ஒவ்வொரு அடினியமும் வந்து கொத்துப்பூ, இது மல்டி கலரில் இருக்கிற ஒரு பூ. இது முடிஞ்சதுன்னு சொன்னால் நான் இந்த வீடியோவோட அந்த பூவை அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு இமேஜில். இது வந்து 60 சீட்ஸ் நட்டணும். இது வந்து 90 விழுக்காடு மேலே வந்துடுச்சு, இன்னும் முளைஞ்சிட்டே இருக்குது, வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒரு 50 சீட்ஸை நம்ம நட்டோம், அதுவும் வந்து ஏறக்குறைய நல்ல ஒரு பலன் கொடுத்துடுச்சு நமக்கு. இப்போ பாதுகாப்பான முறையில் நாம் இதை செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் இந்த விதைகள் நடுவதில் அடிநீர் விதைகள் வந்து இது எவ்வளோ வறட்சி தாங்குதோ அவ்வளோ வந்து தண்ணியை வந்து தாங்காது, இது உடனே அழுகிடும். அதனால் இது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ இங்கே சென்னை மற்றும் வடசென்னைகளில் வந்து நல்ல மழை இரவு நேரங்களில் பெஞ்சிட்டு இருக்குது, தினமும் பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதையும் நினச்சிருக்கிறேன், ஒரு கூண்டுக்குள்ளே வலைக்குள்ளே பாதுகாப்பான முறையில் மழை தண்ணி போகாத மாதிரி நான் இது வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் இதை பத்திரமா கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்த நிலையில் என்ன செய்யணும்னா, இப்போ வேர்கள்லாம் விட்டு மேலே இந்த குட்டி செடிங்க வந்திருக்குது. இந்த குட்டி செடிங்களை கொஞ்சம் பலப்படுத்துவதற்காக ஒரு சின்ன ஒரு நீங்கள் மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போது என்ன செய்யலாம்னு சொன்னால், நல்ல மண் கிடச்சா மண் பாருங்கள். நான் வந்து எனக்கு இப்போது அந்த கொக்கோ ஃபீட் கொஞ்சம் இருக்குது என்கிட்ட கைவசம். இந்த கொக்கோ ஃபீட்டை லேசாக வந்து கொஞ்சமாக அப்படியே நான் வந்து தூவுறேன். அதாவது அந்த வேர் மேலோட்டமாக இருக்கு இல்லையா, அந்த மேலோட்டமாக இருக்கிற வேர்களில் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக நான் கொஞ்சம் இந்த கொக்கோ ஃபீட்டை நான் பாருங்கள் அப்படியே லேசாக தூவி விட்றேன். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொக்கோ ஃபீட் இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மண்ணை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படியே லேசாக ஒரு சின்ன லேயர் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால், அந்த வேர்கள் வந்து வேர்களை சுற்றி போய் அது நிற்கும், சாஞ்சிடாது செடிங்க. பாருங்கள், ஓரளவு சப்போர்ட்டாக போய் உட்காந்துக்கிச்சு எல்லாமே. நான் போட்ட கொக்கோ ஃபீட்டு இது வந்து 11 நாள் வயதுடைய குட்டி செடிங்க. இது நம்ம காப்பாற்றிட்டோன்னு சொன்னால் கமர்ஷியலாக கூட இது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸான இது. ஒரு விதை வந்து 30 ரூபா மேலே ஆன்லைனில் விற்கிறாங்க, எங்கே விதைகள் கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது.
கொஞ்சம் தேடி பாருங்கள் நீங்கள். ஏன்னா இணையதளங்களில் தான் நிறைய இருக்குது, அமேசான் போன்ற இணையதளம், பெரிய வணிக அங்காடிகளில் வணிக அங்காடிகளில் இன்னும் நிறைய வந்து இது இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி தேவைன்னு சொன்னால் எனக்கு வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய வந்து இணைப்புகளை உங்களுக்கு தர முடியும். இப்போ நான் ஆய்வு நிலையில் நான் செய்துட்டுருக்கிறதுனால என்கிட்ட வந்து இப்போ அவ்வளோ விதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது லாக்டவுன் நேரம், எல்லா வணிக அங்காடிகளும் வந்து இப்போ வந்து லாக்டவுனுக்காக மூடி இருக்கிறாங்க, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எளிமையான முறையில் நீங்கள் விதைகளை வாங்கிட முடியும், விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட முடியும். யாரும் நண்பர்கள் இருந்தாங்கன்னா நட்பு ரீதியாக கூட நீங்கள் இதை வாங்கிட முடியும். அப்போ நான் வந்து ஒரு இது போட்டு பேக் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதையும் வந்து நான் பேக் பண்ண போகிறேன், பார்த்துக்குங்க. நீட் நீட்டாக வளர்ந்துருக்கு இல்லையா, இன்னும் வந்துட்டு இருக்கு எல்லா விதைகள். இதில் நான் அதனால் கொஞ்சமாக போடுறேன். இதில் சில விதைகள்லாம் வருது பாருங்கள் புதுசாக. ஸோ லேசாக ஒரு லேயர் போடுறேன். போட்டுட்டு நாம் என்ன செய்யணும், இதுப்போ மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருந்தோம் இல்லையா, நெகிழிப்பை, அந்த நெகிழிப்பைக்குள்ளே தான் இதை நம்ம வளர்த்தோம். நீங்கள் முந்தைய வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ நெகிழிப்பை நான் எடுத்துட்டேன். இப்போது சூரிய வெளிச்சத்தை இதை தாங்கிறதுக்கு, ஓரளவு உஷ்ணத்தை தாங்கிறதுக்கு அந்த சூழலுக்கு இது வளர்ந்து நிற்குது. இப்போது லேசாக இன்னும் கவனமாக இருக்கணும். இது குழந்தைங்க தான், இதுங்க குட்டி செடிங்க, இன்னும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீர் ரொம்ப இதில் போதும், தண்ணி இருக்கிறது போதும். என்னுடைய இதில் வந்து இப்போது தண்ணி இருக்கிறது போதும். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் இனிமேல். இதுக்கு இது நல்லா காஞ்சும்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா, மழை சூழலெலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து லேசாக ஸ்ப்ரேயரில் வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் கொஞ்சம் தண்ணி. அது நீங்கள் லேசாக தான் செய்யணும் எல்லாமே. இது அழுகாத பார்த்துக்கணும். இதை மிக வேகமாக வளரக்கூடியது, அழகான செடி, அழகு கலைநயத்தோடு நம்ம இது வளர்க்கக்கூடிய ஒரு அழகான தாவரம். நமக்கு மட்டுமில்லை, நம் மனசுக்கு சந்தோஷம் தரது இல்லாமல் நிறைய பூச்சிகள் வந்து இந்த பூக்களுக்கான ஈர்க்கப்பட்டு வரும். நிறைய மகரந்த சேர்க்கை நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. மகரந்த சேர்க்கைன்றது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், மகரந்த சேர்க்கை என்பது வந்து உயிர் சூழலுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகே நண்பர்களே, இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம் வடச்சென்னை 800 உலகப்புறம். நான் உங்கள் அமீர். அடி இன்னைக்கு 11வது நாளில் எப்படி இருக்குது சீலிங்ஸ் சுட்டு பார்த்தோம். அதுக்கு ஒரு லேயர் வந்து நம்ம போடுறதும் இன்றைக்கி உங்களுக்கு இதில் இப்போது டெமோ பண்ணி காட்டினேன். இது மழை சூழலாக இருக்கலாம், நம்ம பத்திரமாக மீண்டும் வந்து அந்த கூட்டுக்குள்ளே தான் வச்சு இதை பாதுகாப்பாக தான் வைக்கணும். இது வளர வளர இதனுடைய வளர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். வாங்க நண்பர்களே, வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி செடியாக வளர்ப்போம். அது கொட்டங்கச்சியாக கோகனட் செல்லாக இருந்தாலும் பரவாயில்ல. இது பூமி வந்து பாருங்கள், இந்த பூமி நம்முடைய மூதாதையர்கள் நம்ம கிட்டு போனது. இதை வந்து நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு விட்டு போவோம் நண்பர்களே. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். பத்திரமா இருக்கு.